செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னென்ன இருக்கோ அது செகண்ட் ஹாஃப்ல ரிவீல். ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் அதை ரிவீல் பண்ணுவோம் வந்து இருக்கு. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் தியேட்டர்ல போய் படுத்த வந்து அது நாங்கள் ரிவீல் பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னென்ன இருக்கோ அது செகண்ட் ஹாஃப்ல ரிவீலாக இருக்கு. ஸோ அதுதான், ஸோ நீங்கள் வந்து நுணுக்கமாக பார்த்தா கண்டிப்பாக எல்லாமே புரியும். டைரக்டர் இங்கே தான் இருக்காரு, டைரக்டர் கேட்டுங்க. இல்லைங்க, இப்போ என்னன்னா இப்போ ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் அதை ரிவீல் பண்ணுவான்னு தெரியலையே. அது ஒரு ஒரு வேர்ல்டு வார் டூ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து பவர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஸோ அவருக்கு எப்படி அந்த பவர் கிடச்சிது? இப்போ அந்த செரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து தான் அந்த செரம் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இருக்குது, இந்த பவர் உருவாக்குறது. அப்போ அந்த செரம் எங்கேருந்து கிடச்சிதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து இந்தியன் மித்தாலஜியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து லைக் சாப்டர் டூவில் நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். இந்த இப்போ இருக்கிற ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ நருட்டோ, ப்ளீச்சு இதெல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் இப்போ ட்ராகன் பால்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லிட்டரல் டீஷர்ட் போட்டு வெளில சுற்றிட்டு அளவுக்கு வெளில வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் நம்ம ஊரில் நம்மளோட மக்கள் வந்து இங்கிருந்து ஒன்று உருவாகணும், தமிழ் இருந்து ஒரு ஒரு வெப்பன் வந்து நருட்டோ மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறது ஐடியாலஜி. அது வந்து மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் அவங்க வந்து ஒரு போஸ்ட் கிளைமேக்ஸ் ஒரு இன்டர்வலில் அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த இப்போ நம்மள ஐடியாஸே மாறு. ஓ, இந்த ரெஸ்பான்ஸ் வச்சு வேறு மாதிரி விஷயங்கள் நம்ம கொண்டு வரலாம் உள்ளார. இப்போ ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் எங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்கோம். அடுத்து இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அது சாப்டரில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதில் கண்டிப்பாக இந்த செரம், இந்த சூப்பர் ஹியூமன் செரம் எங்கேருந்து உருவாச்சு, எப்படி உங்களுக்கு இந்த சக்தி கிடச்சதுங்கிறத கண்டிப்பாக நம்ம அதில் சொல்லுவோம். இல்லைங்க, அந்த டைட்டில் வந்து இன்டர்வல் கண்டிப்பாக ஜஸ்டிஃபை ஆயிடுச்சுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வெப்பன்கிறது சத்யராஜ் சார் தான், ஒரு சூப்பர் ஹியூமன் வெப்பன் அப்படிங்கிறதான். ஏன் அவர் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கோம். அது இன்டர்வல் தான் பெருசாக நம்ம ரிவீல் பண்ணோம். இன்டர்வல் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி. இருக்கு, ஏன்னா டே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸோட ரியாக்ஷனுக்காக தான் படம் பண்ணுறோம். அண்ட் இன்னைக்கு ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஒரு சீனும் சரி, அவங்க கிளாப் தட்டின விதமும் சரி, அதை அப்ரிஷியேட் பண்ணதும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது, லைனப்ஸில் நிறையா படங்கள் இருக்குது. தொடர்ந்து ஒன்று ரெண்டு மூணு படம் லைனப்பில் இருக்குது. எல்லாமே ஒரு ரெண்டு படம் ஷூட் வர முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு நீங்கள் வெப்பன் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு கிட்ஸுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கான படம். நம்ம நிறையா காமிக்ஸ் படிச்சிருப்போம், அந்த காமிக்ஸை வந்து படமாக பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. தமிழில் வந்து அது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்றைக்கி வெப்பன் வெப்பன் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னா இங்கேருந்து வெப்பன் காமிக்ஸாக மாறும். அந்த காமிக்ஸ் வந்து நாளைக்கு ஜப்பானில் போய் செல் பண்ணலாம், இல்லை வேர்ல்டு வைட் அதை போய் படிப்பாங்க. நம்ம ஊர்லேருந்து ஒரு 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 காமிக்ஸ் வேர்ல்டு க்ரியேட் பண்ணணும் டைரக்டரோட விஷன். அது அது எல்லா விதத்தில் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஓவரால் இது டிஃப்ரெண்ட்டான ஜானராக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் நல்லா இருந்துச்சு ரோல். மார்வல் அந்த ஒரு ஃபீல்டு பார்த்துட்டு இப்போ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு மூவி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. சார் ஓவரால் சத்யராஜ் சார் ஆக்டிங் வேர்ட்ஸில் சொல்கிறதுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு பாகுபலி சத்யராஜ் சார் பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த மூவியில். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி சத்யராஜ் சார் பர்ஃபெக்ட். மார்வல் ஃபேன்ஸ் இல்லை, இந்த படம் பார்த்துருந்து மார்வல் ஃபேன்ஸ் ஆகலாம் போல் ஒரு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி இருந்திருக்கு படம். ஓவரால் சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை வந்து சார் வந்து ஜெயிலர் படத்தில் பார்த்தேன், அவரோட ரோல் சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுப்பார்னு நினச்சி, பட் எக்ஸ்பெக்டேஷனை விட அவர் அதிகமாகவே கொடுத்துருந்தார் இந்த மூவியில். ஜெயிலர் படத்தில் பார்த்து தான் நான் வந்தேன் சாரோட படம் பார்க்க, பட் எக்ஸ்பெக்டேஷனை விட சார் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தார். நாங்கள் என்ன ஹைப் பண்ணமோ அதுக்கு மேலேயே கொடுத்துருக்காரு. ஒரு ஆள் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ட்விஸ்டாக செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போராக போனாலும் செகண்ட் ஆஃப் வந்து ட்விஸ்ட் ப்ளஸ் என்ன வர அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம ஒரு கெஸ்ஸிங்லேயே வச்சுருந்தாங்க, பட் சூப்பரான மூவி. என்ன சொல்ல வராங்க எனக்கே தெரியல, என்ன சொல்ல வராங்க. பாட்டா ஒரே ஒரு பாட்டு, அதுவும் எஸ் ரெசார்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணாங்க. அவர் மஜா பாகுபள்ளியில நடிச்சிருக்கலாம், தேவையில்லாமல் இதில் வந்துட்டா போல. விடுங்கண்ணா நல்லா இருக்குது. ஆக்டிங்கே இல்லை, நான் ஃபுல்லாக கை காட்டுறது தானே ஒரு சீனு. ஆக்டிங்லாம் இல்லை, கை தான் ஃபுல்லாக எஸ்பிடி எமர்ஜென்சி. லாஸ்ட்டில் செகண்ட் ஹீரோட சிஜி ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. இந்த ராவன் படத்தில் வர மாதிரி ப்ளூ கலரில் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. பார்க்கலாம், ரொம்ப ஃபஸ்ட்டுலாம் சொல்லுவேன், பார்க்கலாம். அதெல்லாம் அப்படின்றான் அவ்வளோதானா? ஒண்ணுமே இல்லை.
ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதில் எல்லுன்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அது வந்து என்ன பண்ணோம், டெலிகனைசிஸ் பண்ணோம்ல, அது அதுதான் மிச்சமே. மிச்சப்படி அங்கே ஃபைட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டே கிடையாது, ஃபுல்லாக டெலிகனைசிஸ் வச்சு தான் சண்டையே. அவ்வளோ இல்லை, அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க, நல்லா தான் இருக்குது, தமிழ் சினிமாவில் எடுத்தது நல்லா தான் இருக்குது. சத்யராஜ் தான் ஹீரோ. டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, இல்லை சார் அந்தளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. அனிமேஷன் வாய்ஸ் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் கதை புரியல என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல சத்தியமாக. அவனை எப்படி எடுப்பானுண்ணா ஹாலிவுட் லெவல்லாம் அவ்வளோ இல்லைண்ணா, பார்க்கலாம். ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் விஎஃபெக்ட்ஸ் அது இதுன்னு நிறைய நல்லா போட்டிருக்கலாம், நான் மிஸ் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு புரியல. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு எக்ஸ்பெ, ஏன்னா இவ்வளோ தான் இருப்போம்னு நினச்சோம், பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரீசெண்டாக இருந்துருப்போம் படம் எல்லாமே.